ஹலோ மக்களே, நான் தான் விபின். நான்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஜிடிஏ ப்ளே பண்ணதை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டிருக்கேன். சே, நம்மள்டே ஒரு நல்ல பிசி இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஜிடிஏ ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் வந்து கிடையாது, பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கும் எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் நம்ம ஜிடிஏ 5 ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். நான் எப்படி ப்ளே பண்ணுறது, பிசி இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இனிமேல் ஜிடிஏ நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிசியோ இல்லை லேப்டாப்போ தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் ஜிடிஏ வந்து பார்த்தா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து ப்ளே பண்ண முடியும். நான் சொல்ல போகிறது க்ளவுன் வெர்ஷனோ இல்லை ஜிடிஏ மாதிரி இருக்கிற கேமோ வந்து கிடையாது. ஒரிஜினல் ஜிடிஏ வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளே பண்ண போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஜிடிஏட ஒரிஜினல் ஃபீல் தந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் வந்து பண்ணுங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு நீங்கள் சிக்கி அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ ட்ரஸ்டடான ஆப் தானே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கூட போயிட்டு வேணால் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த சிக்கி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கோட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரொமோ கோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். லாகின் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஜிடிஏ மட்டும் வந்து கிடையாது, பிசியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களால் வந்து பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பைடர்மேன் கொடுத்துருக்காங்க, நருட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, ஃபீஃபா இந்த மாதிரி கேட்கப்பட்ட பிசி கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து பார்த்தா உங்களால் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஜிடிஏ ப்ளே பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்னு இருக்கும், அந்த கேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட பிசி கேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஜிடிஏ தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜிடிஏ இருக்கு. ஒரு வேளை நீங்கள் இங்கே தேடும்போது ஜிடிஏ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ அந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, அந்த சர்ச் பட்டனில் வந்து நீங்கள் ஜிடிஏன்னு டைப் பண்ண போதும் இந்த ஜிடிஏன்னு பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறது ஆஃப்லைனில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆன்லைனில் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதுக்காக வந்துட்டு நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். விஐபி நம்ம வந்துட்டு விஐபியாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மினிமம் பேக்கேஜ் போட்டிங்க அப்படினாலே உங்களால் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ப்ளே பண்ண முடியும். ஐ திங்க் மினிமம் விஐபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயா 150 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து ப்ளே பண்ண முடியும். நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 3 காயின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காயின் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்கும். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காயின்லாம் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை, ஃப்ரீயாக தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் டிமாண்ட் அதிகமானதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயின் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பேக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படின்ற ஒரு பார் இருக்கும், இந்த டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏகப்பட்ட டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு இதில் இருக்கிற ஏதாவது வீடியோ வந்து பார்க்குறது அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 414 காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளே வந்து கொடுத்துருவோம். ஒரு ஆட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்ட்ரு பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்ததும் மறுபடியும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும், ஸ்கிப் ஆட் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்கிப் ஆட் வந்து நம்ம கொடுத்ததும் ஒரிஜினல் ஜிடிஏக்குள்ளாடி வந்து பார்த்தோம்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஜிடிஏக்குள்ளாடி வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் உண்மையிலே வெறியாக இருக்கும்ல. ஸோ நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிரண்டுருவீங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஜிடிஏ வந்து பார்த்தா வந்து மொபைலில் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரி மோட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏஏ கொடுத்து வந்துட்டு நான் கேமுக்குள்ளாடி வந்து என்ட்ரு ஆகிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கேமுக்குள்ளாடி வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. கண்ட்ரோலெல்லாம் வந்து பாருங்கள், மேபி உங்களுக்கு கண்ட்ரோலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டடாக அந்த வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ லிட்ரலி வந்து பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பியை வந்து கிளிக் பண்ணிடலாம், அந்த இது வந்து ஸ்கிப் ஆகட்டும். சாரி, ஏ பி வந்து கிடையாது, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளாடி வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ லிட்ரலி இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு பியும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா டேப் டேப் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து உங்களால் ஓட முடியும். பட் இங்கே கேம் வந்து பாருங்கள் லிட்ரலி வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு. ஒரிஜினல் ஜிடிஏ மக்களே வந்துட்டு. ஸோ அதேமாதிரி நீங்கள் காருக்குள்ளாடி என்ட்ரு ஆகிறதுக்காக ஒய்யை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் அதேமாதிரி காரை வந்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஆர்டிஏ வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ
ஸோ இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறியாக இருக்கும் மக்களே. அதை பார்க்கும்போதே வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. பட் உங்களுக்கு கண்ட்ரோலெலாம் வந்து பார்த்தா வந்து முதல்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் என்ன மாதிரி இருக்கும் அதே சேமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயில்டாகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் ஜிடியோட ஃபீல் இந்த கேம் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதேமாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி கண்ட்ரோல் செட் பண்ணுறது, சென்சிட்டிவிட்டி நீங்கள் எப்படி செட் பண்ணுறது, எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன வந்து ஒர்க் ஆகும், இதை பற்றினா டீட்டெயிலான ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜிடிஏ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இது ஒரிஜினல் ஜிடிஏ மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்படின்னு அதை கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.